ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம வீடு எப்பவும் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. மாப்பு எடுத்திருக்கேங்க, இதை வந்து வாஷ் பேஸில் வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா நனைச்சிட்டு புளிஞ்சி எடுத்துக்கிறேன். வீடு வந்து சுத்தமாக வந்து நான் பெருக்கி எடுத்துட்டேன். இப்போ வந்து இப்படி நனைச்சிட்டு நம்ம வந்து மாப்பு போட்டு விட்டுறலாம். டெய்லி நம்ம வீடு பெருக்கினதும் கையோட வந்து இந்த மாதிரி நனைச்சிட்டு வந்து மாப்பு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வீடு எப்பவும் சுத்தமாகவும் பளிச்சின்னு இருக்கும். வீடு தூத்ததும் இதை வந்து துடைக்கிறதுக்கு வந்து தூக்குற நேரத்தோட நமக்கு வந்து துடைக்கிற நேரம் வந்து ரொம்பவே கம்மி தாங்க. டெய்லி இந்த மாதிரி வந்து நனைச்சிட்டு நம்ம துடைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இதுவே பக்கெட்டில் தண்ணி வச்சு அதில் வந்து நம்ம லிக்விடு சேர்த்து அதை தொட்டு தொட்டு நம்ம துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி துடைச்சி பாருங்க. டெய்லி வீடு எப்பவுமே சுத்தமாக இருக்கும். பக்கெட்டில் தண்ணி வச்சு லிக்விடு சேர்த்து துடைக்கிறது வாரத்துக்கு ஒரு முறை துடைச்சா போதும். டெய்லி வீடு பெருக்கினதும் இந்த மாதிரி வந்து தண்ணி தொட்டு துடைச்சி பாருங்க. நம்ம வீடு எப்பவும் சுத்தமாகவும் நீட்டாகவும் இருக்கும். நான் இந்த மாதிரி தான் டெய்லி துடைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.